திஸ் இஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் சொல்லலாம், இல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். நம்ம இந்தியால இது வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து முக்காசி பேர்த்துக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இந்தியால இருக்கிறவங்களுக்கு. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கும்பமேளாவை பத்தி தாங்க பாக்க போறோம். கும்பமேளான்னு சொல்லும் போல நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிந்து கம்யூனிட்டியில இருக்க நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு 12 இயர்ஸ்ல கொண்டாடுற, அதாவது 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் கூட சொல்லலாம். அது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பமேளான்னு சொல்லும் போல நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த உலகத்திலே வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேதர் ஆகிற ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தா கும்பமேளா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கும்பமேளா வந்துட்டு ஒரு 4 இடத்துல நடக்குதுங்க இந்தியாவில, அதாவது ஹரித்வார்லயும், அலகாபாத், உஜ்ஜைன், அதுக்கப்புறமேட்டா நாசிக், இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல தான் நடக்குது. என்னடா இது, ஒரு 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்ன, இப்ப வந்து ஒரு 4 சிட்டிஸ் அதாவது 4 சிட்டிஸ் மெயின் சிட்டிஸ பத்தி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும் போல, இந்த ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரிப்பீட்டரா வந்துட்டு இந்த கும்பமேளா நடக்கும். சோ வந்து நீங்க 3 × 4 சிட்டிஸ் அப்படின்னு போட்டா 12 இயர்ஸ், அதாவது ஒரு இடத்துக்கு வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வரும், ஒரு ஒரு டேட்டுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் கேப் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கும்பமேளா எதுக்காக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நீங்க கேட்க முடியும். அங்க வந்துட்டு பர்டிகுலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு பீப்புள் வந்துட்டு ஹிந்து கம்யூனிட்டியில இருக்க பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் அந்த இடத்துல கேதர் ஆகி அங்க இருக்கிற ரிவர், அதாவது இப்ப நான் சொன்ன 4 சிட்டிஸ்ல கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த 3 ரிவர் வந்துட்டு ஒன்னு கூடுற ஒரு இடத்துலதான் வந்து அவங்க வந்துட்டு பாத் எடுக்கணும். அது தலைமுழுகி அவங்க வந்துட்டு எழுந்தா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ண பாவங்கள் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த கும்பமேளால அவங்க வந்துட்டு பாத் எடுத்துக்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு பீப்புள்ஸோட ஒரு ஒரு ஐடியாஸ்னே சொல்லலாம், இல்ல அவங்க படிச்சிருக்க ஒரு கதையை வச்சிருக்க கூட இதை மாதிரி அவங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இது வந்துட்டு யாரால கிரியேட் பண்ணப்பட்டது, யாரோட மெயின் ஐடியான்னு பார்த்தா, இப்ப மட்டும் இல்ல முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை வணங்கிட்டு இருந்தாங்க. இவரை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹிந்து பிலாசபர் தான் வந்துட்டு இதை பத்தி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாருன்னு கேட்டா ஆதிசங்கராச்சாரியார், அவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா வந்துட்டு மைண்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக வந்துட்டு இந்த கும்பமேளா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அங்க இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது இப்ப ஒரு ஹிந்து கம்யூனிட்டியில இருக்க பீப்புள்ஸ் வந்து அதிகமா கேதர் ஆகி அவர் வந்து டிபேட் நடத்துறதுக்கும், அவர் வந்து பிலாசபிக்கலான ஒரு கேதரிங் வந்து இருந்து அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அவரோட மோட்டிவ்ஸ், அதாவது அவரோட திங்கிங் ஐடியாஸ் வந்து கிரியேட்டிவிட்டிஸ் வந்துட்டு அவங்ககிட்ட ப்ரீச் பண்றதுக்காக, பிலாசபிக்கல் திங்ஸ் வந்து அவர் டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் டிபேட் நடத்துறதுக்காகவும் தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேதரிங் இருந்தா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சென்றடையும் அப்படின்னு திருக்குறள் வந்துட்டு நிறைய இருந்ததாகவும், அதுல ஒரு சில பார்ட்டி தான் நமக்கு கிடைச்சதாகவும், கம்பராமாயணம் அப்படியே இன்னும் வந்து பைபிளா இருக்கட்டும், இல்ல வந்து குரானா இருக்கட்டும், இதுல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றோமோ, அதே மாதிரி கும்பமேளாவை பத்தின ஒரு கண்டென்ட் கூட, ஒரு ரிட்டன் கண்டென்ட் கூட அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா வந்து நம்ம நிறைய வந்துட்டு கும்பமேளாவை பத்திட்டு படிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ரிட்டனபிள் எவிடன்ஸ் எது இருக்குன்னு சொல்லலாம். அந்த காலத்துல, அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு எவிடன்ஸே இல்லாத ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ண படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மெயினான எவிடன்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கும் போது இப்ப நமக்கு தெரியும், இப்ப வந்துட்டு ரிவர் பெட் சைட்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய சாமியில வந்துட்டு ஒன்னு கூடுவோம், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போயிட்டு ரிச்சுவல்ஸ் வந்துட்டு எது வந்தாலும் நடத்துவாங்க, அதுக்கு பேர் வந்துட்டு மாசி முகம், இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் இப்ப நடக்கிறது எப்படியோ அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புலதான் நிறைய வந்து ஹிந்து பிரீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு மெயினான 2 எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 2 எவிடன்ஸ பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து கும்பமேளான என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இதுக்கு பின்னாடி இருக்க, அதாவது இதோட பிஹைண்ட் உள்ள இருக்கிற கதையை பத்தி என்னன்னு சொல்ல முடியும்னா, அந்த காலத்துல அதாவது கடவுள்கள் வந்துட்டு நம்மள வந்துட்டு படைச்சப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த மக்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பசி பட்டினி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது
எனக்கு வந்துட்டு இந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராட்சசர்களும் அரக்கர்களும் வந்து பிரம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது பிரம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரக்கர்களுக்கு வந்துட்டு வரம் கொடுத்தப்போ அவரு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, இந்த உலகத்துல இருக்க இந்த உலகம் மட்டும் இல்லாம ஏழு உலகம் இருக்கிற எந்த இடத்துலயுமே வந்துட்டு உங்களை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்துட்டு அவங்க வாங்கினதுனால அந்த அரக்கர்கள்லாம் வந்துட்டு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அழிச்சதாகவும் அது மட்டும் இல்லாம கடவுளோட இடத்தையும் அவங்க பிடிக்க வந்துட்டு ட்ரை பண்ணதாகவும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்துட்டு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப என்ன இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இந்திரலோகமா இருக்கட்டும் எல்லாம் இருக்கிற ஏழு லோகத்துல இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் வந்துட்டு போயிட்டு சக்தி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அந்த சக்தி வந்துட்டு இருக்கிற எல்லா சக்தியையும் சேர்த்து அந்த அரக்கர்களுக்கு அழிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கும் போல அந்த நேரத்துல வந்துட்டு பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தால அவங்க வந்துட்டு ஒரு பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது பானை மாதிரி ஒரு வடிவத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பானை எதுக்குன்னா வந்துட்டு மக்கள் வந்துட்டு பசி வந்து இல்லாம இருக்கிறதுக்காக அந்த பானை வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்ல போல அந்த அரக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சக்தி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த அவங்க வந்துட்டு சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி அந்த பாத்திரத்தை வந்துட்டு எடுக்கும் போல அதுல இருந்து ஸ்பில் ஆன சில விஷயங்கள் வந்து இந்த ஆறுல வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இதாவது ஃபோர் பிளேசஸ் வந்து ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்துட்டு இப்ப வரைக்கும் ஹிந்து ரிலிஜியன்ல வந்துட்டு அது ஒரு சேக்ரடான ஒரு விஷயம், ஹோலியான ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த கங்கா யமுனா சரஸ்வதி. சோ அதுல வந்துட்டு நம்ம பாத்து எடுத்துருக்கோம் போல நம்மளோட பாவங்கள் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸா இருக்கட்டும் பாவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையிலதான் வந்து இன்னைய வரைக்குமே கும்பமேல வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய பேர் ஹிந்து பிரீச்சர்ஸ் வந்துட்டு பிரீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு டூ எவிடன்ஸ் அத ரிட்டனபிள் எவிடன்ஸ் சொன்னல, அது எந்த காலத்துல வந்துட்டு இருந்திருக்குன்னா 7th century. என்னன்னா இது ஆதிசங்கராச்சாரியார் வந்து 8th centuryல தான் அவருக்கு ஒரு ஐடியாவே கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்ற. இது வந்துட்டு எப்ப 7th centuryல இருந்து தான் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ ஒரு டிராவலர் அதாவது ஒரு பிலாசபர் வந்து சைனால இருந்து வராரு, ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்துட்டு ஜூசங் சொல்லிட்டு அவர் வந்துட்டு வராரு. அவரு எந்த இடத்துல வந்து ரீச் ஆகுறாருனா இப்ப வந்து உத்தரப்பிரதேசில இருக்கிற பிரயாக் அதாவது அலகாபாத்னு ஒரு ஊர்ல அவர் வந்துட்டு வராரு. அப்போ அந்த காலத்துல இருந்து ஆட்சி புரியும் ஹர்ஷவர்தா வந்துட்டு அவர் வந்துட்டு போய் மீட் பண்ணிட்டு இருக்க போல நிறைய ஐடியாஸ் வந்து அந்த கிங் ஹர்ஷவர்தனாக்கு வந்துட்டு அவரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அவரு நோட்டீஸ் பண்ண விஷயத்த வந்துட்டு ஒரு ரைட்டிங்ஸ்ல எழுதி வச்சதாகவும் அந்த ரைட்டிங்ஸ்ல என்ன சொல்லிருக்காருன்னா எவ்ரி 5 இயர்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி ரிவர் பெட் சைட்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து தலைமுழுகி வந்துட்டு காட ப்ரே பண்ணதாகவும் அப்படி வந்துட்டு அவர் எழுதி வச்சிருக்கத வந்து சொல்லியிருக்காரு. என்னடா இது 7th century சொல்லிட்டாங்க, நீ என்ன எவிடன்ஸே இல்ல அப்படின்னு சொன்னா 1798 வந்துட்டு ஜேம்ஸ் ஒரு பிலாசபர் அவரு ஒரு டிராவலர் பிலாசபர் அவரு இருந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சுத்த பொய் இது வந்துட்டு எழுதவே இல்ல எழுதுனதும் வந்துட்டு பொய்யான தகவல் தான் எழுதிருக்காரு அதுல சில லைன்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லிருக்காரு. அது எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னா அவரு என்ன சொல்லிருக்காரு ஜேம்ஸ் இருந்துட்டு என்ன சொல்லிருக்காரு 1798 அந்த விஷயம் முழுக்க முழுக்க பொய்யாகவும் அந்த விஷயம் வந்துட்டு அவர் எதுக்காக வந்துட்டு சைனால இருந்து இங்க அதாவது பர்டிகுலரா அந்த பிரயாக வந்தாருன்னா அந்த மக்களுக்கு வந்துட்டு அவங்க புத்திசம் வந்து பிரீச் பண்றதுக்காகவும் அந்த மக்கள் எல்லாருமே வந்து புத்திசம்க்கு வந்துட்டு இழுக்கிறதுக்காகவும் தான் வந்துட்டு அவங்க பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோலியான ஒரு ரிவர்ல வந்துட்டு அவங்க நீங்க குளிச்சீங்கன்னா நீங்க புத்த மதத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை தான் அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. இத மக்கள் வந்து நாளடைவுல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவர் அப்பயே பார்த்ததாகவும் 7th century வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7th century வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல போலதான் ஜேம்ஸ் வந்து முழுக்க முழுக்க கும்பமேல பத்திட்டு ஒரு பெரிய வந்துட்டு ரிசர்ச் நடத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாரு அப்படின்னு சொல்லி 1798 ஃபர்ஸ்ட் ஒரு நோட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இத பத்தி. அப்பதுல இருந்தா வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிய வந்தது கும்பமேல எதுக்காக வந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்துல என்னென்ன கதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து செகண்ட் எவிடன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க 1878 அதாவது நம்ம இந்தியால பிரிட்டிஷ் வந்துட்டு ஆண்டப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிரிட்டிஷ் வந்துட்டு இதெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடத்ததாகவும் ஃபெஸ்டிவல் வந்துட்டு கொண்டாடுறதுக்காகவும் அப்போ வந்துட்டு ஹிந்து பிரீச் பண்ண நிறைய மக்கள்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் நாடி அவங்க கிட்ட பிளீஸ் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹிந்து வந்துட்டு ரிலிஜன் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு நாங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதாவது கலந்துக்கணும் நிறைய பேர் வந்து கேதர் ஆகணும் நாங்க வந்து ஹிந்து வந்துட்டு ஹிந்துவிசம் வந்துட்டு நாங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்டப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நல்ல ஒரு ஐடியாவா அவங்க என்ன பண்ணிருக்காங்க நல்லா அவங்களோட பிசினஸ் டெவலப்
ஆகிறதுக்காக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து நீங்க பர்டிகுலரா இப்படி ஒரு டாக்ஸ் பே பண்ணும். அந்த காலத்துல இருந்து பார்டருக்கு டாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு இப்ப நீங்க எடுத்துக்கீங்க, டெல்லியில இருந்து ஒரு லக்னோ போனோம், இல்ல வந்து டெல்லியில இருந்து ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ் போனா நீங்க பார்டர் தாண்டும் போல டாக்ஸ் பே பண்ற மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்திலேயே வந்துட்டு இருந்திருக்கு. டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணிட்டு தான் நீங்க இன்னொரு ஒரு பிளேஸ்க்கே வந்து போக முடியும். அப்போ வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, நாங்க நார்மலா குடுக்கற டாக்ஸோட நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணாதான் மட்டும் நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு பண்ண முடியாதது கும்பமேளா வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஓகே நாங்க குடுக்கறோம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பெரிய அப்பா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பர்டிகுலரா அந்த ரிவர்ல வந்துட்டு நீங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடத்தும் போல ரிவர்ல வந்துட்டு எந்த ரிச்சுவல்ஸ் நீங்க நடத்துறதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எக்ஸ்ட்ரா சம் ஆஃப் டாக்ஸஸ் வந்துட்டு அத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னப்போ அதுக்கும் வந்துட்டு ஒத்துக்கிட்டு அப்பெல்லாம் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1878 வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டே இந்த விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஒரு நோட்டபிள் திங், பிகாஸ் இவ்வளவு டாக்ஸஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஓகே இந்த கும்பமேலான்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருந்திருக்கு, ஒரு 200 தான் இப்ப வந்து நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ரிபப்ளிக் கிடைச்சிட்டு 1952 ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜவஹர்லால் நேரு இருந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அப்போ 1952 நடந்த ஒரு கும்பமேளால அவர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதாகவும் இன்னைய வரைக்குமே அதாவது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரலா ஒரு போட்டோ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. அது இப்போ வரைக்குமே ஃபேக்கா ரியலா வந்து நிறைய பேர் இது ஃபேக்குங்க, இல்லங்க இதுதாங்க ரியல், அவர் வந்து கலந்துகிட்டாரு, இல்லங்க இதெல்லாம் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை வதந்தியா வந்து கிளப்பிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ரியலா ஃபேக்கான்னு சொல்லணும்னா நேரவே கீழே இறங்கி வந்து அவர் வந்துட்டு இல்லங்க இதுதான் ரியல் இதுதாங்க ஃபேக்கு நான் போய் பார்ட்டிசிபேட்டே பண்ணலங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் முடியும் போல அந்த அளவுக்கு நிறைய டிபேட்ஸ் வந்துட்டு போயிடுச்சு இந்த ஒரு விஷயத்துக்காக. அதுக்கடுத்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு கவர்மெண்ட் அதாவது கரண்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஸ்பான்சர்ஷிப் வந்து நிறையவே பண்றாங்க. எதுக்காகனா அந்த பர்டிகுலரா கும்பமேளா நடக்கும் போல அதாவது 3 ஒன்ஸ் வந்து ஒரு அதாவது 4 வந்து சொன்னல அந்த இடத்துல நடக்கும் போல அந்த அப்போ அந்த டைம்ல வந்துட்டு 1200 மில்லியன்ஸ்க்கு மேல அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுனால இதுக்கு மோர் தென் அதாவது நிறைய வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் தேவை. ஃபயரா இருக்கட்டும், ஃபயர் இன்ஜின்ஸ் வந்து நிறுத்த வைக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் 850 ஹாஸ்பிட்டல் அதாவது சின்ன சின்னதா ஒரு ஹப் மாதிரி போட்டு அவங்க வச்சிருந்ததாகவும் நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து அந்த பர்டிகுலரா ஃபெஸ்டிவல் நடத்தப்போ அவங்க வந்து கொடுத்ததாகவும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வரைக்குமே கும்பமேளா நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செட் ஆஃப் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீப்புள் வந்து கம்யூனிட்டி பீப்புள் வந்து வச்சிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்துட்டு இத்தனை பேருக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது அவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க. 2001 அப்ப நடந்த கும்பமேளா அப்போ வந்து 70+ மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்த வந்துட்டு கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போல 2001 டெக்னாலஜி டெவலப் பண்ணாம ஒரு மீடியா லைன் வந்து ஒரு நெட்வொர்க் இல்லாம இத்தனை பேர் வந்து ரீச் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பர்டிகுலரா நடந்த கும்பமேளா வந்துட்டு மேல இருந்து அதாவது இக்னோஸ் ஒரு சேட்டலைட் வந்து ஸ்பேஸ் இமேஜிங் வந்து பண்ணிட்டு இருக்கும் போல 1 மீட்டர் டயமீட்டர்ல பண்ணிட்டு இருக்கும் போல அப்போ ஒரு பிக்சர் வந்து கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிக்சர்ல வந்துட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ரெட் கலர் டாட் டாட்டா வந்து தெரிஞ்சதாகவும் இன்னைய வரைக்கும் இந்த வேர்ல்டுலயே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கேதரிங் வந்து எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டே வந்துட்டு படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பமேளா அட்டன் பண்ண நிறைய பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு கும்பமேளா. இது வரைக்குமே இப்ப 10% வரைக்குமே கும்பமேளா நடந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் நடக்காம இருக்கவே இருக்காது. ஆனா இதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ரிச்சுவல் வந்து பர்டிகுலரா டைம் எப்படி செட் பண்ணுவதுல நம்பக்கூடிய லூனி சோலார் கேலண்டர் படிதான் வந்துட்டு இந்த டேட் வந்து செட் பண்ணுவாங்க எவ்ரி 3 இயர்ஸ். அது எப்படி செட் பண்ணுவாங்கன்னா சோலார் சிஸ்டம் அதாவது ஒரு பொசிஷன்ஸ் தான் அவங்க வந்துட்டு செட் பண்றாங்க அந்த டேட். அது எப்படின்னா வந்து சன் மூன் அதுக்கப்புறம் ஜூபிட்டர் இதோட ஒரு காம்பினேஷன்ல ஒரு பர்டிகுலர் பொசிஷன் போனா அந்த டேட் வந்து அந்த டேட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு பிக்ஸ் பண்றாங்க கும்பமேளாக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கும்பமேளா பர்டிகுலரா அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்ட என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 13 மாங்க்ஸ் இருக்காங்க ஹிந்து பிரீச் பண்ற ஒரு பிலோசபிக்கல் பெரிய மாங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாங்க்ஸ் வந்துட்டு அந்த ரிவர்ல வந்து குளிச்சதுக்காவது தலைமுழுகி எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டதான் வந்து பின்னாடி இருக்கிற செயின்ஸா இருக்கட்டும் மற்ற பில்கிரிமேஜுக்காக வந்த நிறைய பீப்புள்
ஆஃபீஸா இருக்கட்டும் அவங்களாம் வந்துட்டு பாத் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கும்பமேளாக்கு போன நிறைய பேருக்குமே தெரியாது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து அந்த அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து கேதர் ஆகிற ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் அப்படின்னே சொல்லலாம். இதுல உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த வந்து கும்பமேளா பத்தி நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் லவ் யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே, பை பை. சைனிங் அவுட் ஃப்ரம் விசி.